ஆரணி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 8/8/2019 வியாழக்கிழமை, ஆடி மாதம் 23ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு முழுவதும் சித்தயோகம் உள்ள நாளுங்க. இன்று மாலை 4:07 வரை அஷ்டமி தேதி, பிறகு நவமி தேதி நாள் முழுவதும். இன்று ஆடி மாதம் வளர்பிறை அஷ்டம திதி, சிரார்த்த திதி, தவச திதி. இன்னைக்கு பாருங்க, 3:03 வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அனுச நட்சத்திரம் நாள் முழுவதும். இன்று 9:12 விருச்சிகத்திதி சந்திரன் பிரவேசம். இன்று கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் ராகு, கடகத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், துலாத்தில் சந்திரன். ராத்திரி 9:12 துலாத்தில் இருக்கிற சந்திரன் விருச்சிகத்துக்கு போயிடுறார். விருச்சிகத்தில் குரு, தனுசில் கேது, சனி. இன்னைக்கு காலையில் 6:05 முதல் 7:35 வரை யமகண்டம். இன்று காலை 9:05 முதல் 10:35 வரை குளிகை காலம். மதியம் 1:35 முதல் 3:05 வரை ராகு காலம். இன்று குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் ஸ்ரீ வள்ளி தேவானையோடு உள்ள முருகன் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக வந்து இன்னைக்கு பாபா ராகவேந்திரர் மற்றும் குரு மகான்கள், குரு சமாதிகள், இதெல்லாம் போய் இன்றைக்கி வந்து சிறப்பான தரிசனம் பார்க்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான நாள், குருவோட நட்சத்திரம், அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பாருங்க, இன்றைக்கி ஒன்றும் சங்கடமான நாள் தாங்க. குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். 8 இருக்கிற குரு சில துக்க நிகழ்ச்சிகளை வந்து கலந்து கொள்ள வைப்பார். 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறார். கடன் வாங்கி சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரும், வாகனம் வாங்க எண்ணம் வரும். இன்றைக்கி அந்த வகையில் அலைச்சல் தான். ஒரு வேலை இன்றைக்கி நடக்காது, அது சம்மந்தமான வேலையெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வைக்கலாம். டென்ஷனான நாள் தான் இன்றைக்கி, அந்த மாதிரி ஒரு நாள். இன்றைய அலைச்சல் நாளைக்கு வெற்றி. அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்க, பண வரவுக்கு ஏற்பாடு நடக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் பணம் வரும், பொருள் வரும். இருந்தாலும் பாருங்கள், அதிகமான அலைச்சல்ங்க. இன்றைக்கி டென்ஷன் தான். எல்லா முயற்சியும் இன்றைக்கி வந்து ஒன்றும் நடக்காது. எங்கே போனாலும் தடங்கள் தான், டென்ஷன் தான். மறுபடியும் அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் இன்றைக்கி நாள் சரியில்லைங்க. விட்டுருங்க, ரொம்ப அடக்கமாக விடுங்க. ஏதாவது சூடான வார்த்தை பேசி அடுத்தவங்களை காயப்படுத்திடாதீங்க. தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசியிலேயே ராகு இருக்கிறார். உடம்பில் ஏதாவது குழப்பம், அலர்ஜி வரும், குழப்பம் வரும். ரொம்ப உடம்பை ரொம்ப கவனிக்குங்க. கண்ணை கவனிக்கணும், கண்ணை, அது கண்ணில் உபாதை வர்ற மாதிரி இருக்குது. அதனால் நிறையா வந்து நண்பர்களால், பிரயாணத்தால் சங்கடங்கள் வருது. இன்றைக்கி செலவு தாங்க. உத்தியோகம் தொழில் மட்டும் சிறப்பாக இருக்குது. மற்றபடி சகோதர வகையில், கட்டிட வகையில் நமக்கு வந்து நின்று போன கட்டிடம் நடக்கும், நன்மை தான். அது இந்த வகையில் நன்மைங்க. அடுத்தபடியாக கடல். கடகராசிக்கு பாருங்கள், ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகம் உட்காந்துட்டு நம்மளை பாடாப்படுத்துதுங்க. ஒரு பக்கம் யோகம்தான், இருந்தாலும் தலைவலி, டார்ச்சர் தாங்கலைங்க. எந்த பிரச்சனை, ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிள்ளைங்க பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. பாருங்கள், 4 சந்திரன் வாகன வகையில் தொல்லை. தொழில் தொடங்கிறதுக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதாவது தொழில் தொடங்கணும், தொடங்கணும். அது வந்து அந்த யோஜனை வந்து சிரமத்துக்கு தான் வருது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து பிரயாணத்துக்கு திட்டம் வகுக்குறீங்க, அந்த பிரயாண திட்டம் வெற்றியாகும்.
அது சம்பந்தமாக இன்றைக்கி ஒரு சிறு பிரயாணமும் பண்ணலாம். ஆக இன்றைக்கி நல்ல நாளுங்க. இன்றைக்கி ராத்திரி 9:12 துலாத்தில் இருக்கிற சந்திரன் பிரிச்சிக்கத்துக்கு போயிடுறார். அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்க, சிம்மராசிக்கு போகிற சனி இது 5 போய் சனியும் கேது இருக்கிறார் பாருங்க. ராசி அதிபதி போய் 12 இருக்கிறார். 12 4 கிரகம் இருக்குங்க சிம்மத்துக்கு. அப்போ 4 வகையிலையும் செலவுக்கு தான் வழி வருது. இன்னைக்கு 3 சந்திரன் இருக்கிறாரு, தைரிய வீரிய யோக போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குடைய சுக்கரன் போய் 12 இருக்கிறார். இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது, சிறப்பு வருது, எல்லாமே தான் வெற்றி ஆகுது. பிரயாணத்துக்கு திட்டம் போடுறீங்க. ஆபரண வகையில் இன்றைக்கி செலவுங்க. தொழில் உத்தியோகம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உல்லாச வகையில் இன்றைக்கி செலவு பண்ண எண்ணம் வருது. ரொம்ப உஷாராக இருங்க. 5 இருக்கிற குரு, 4 இருக்கிற குரு தொழில் துறையில் நமது நல்லது செய்வாருங்க. அடுத்தபடியாக கன்னிராசி. நீ கன்னிராசிக்கு பாருங்கள், செலவு நாளுங்க. வரவுக்காக தான் செலவு பண்ணுறாங்க. கன்னிராசிக்காரங்களாம் ரொம்ப எக்கனாமிக்காக இருப்பாங்க. ரொம்ப யோஜனை பண்ணி தான் செலவு பண்ணுவாங்க. வரவு வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு இன்றைக்கி செலவு பண்ணுறாங்க. அதுக்குள்ள திட்டம் போடுறாங்க. காது வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. வாக்கு வன்மையால் லாபத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நாளுங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் ஒன்றும் பணம் வராதுங்க. நாளைக்கு பணம் வர்றதுக்கு இன்றைக்கி அலையணும், பேசணும். எல்லாம் லாபம் நோக்கோடு இருக்குதுங்க. குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். இனிமேல் வந்து எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுத்துருவார். தைரியம்தான் இருக்காது, துணிச்சலில் கொஞ்சம் குறையும், பயம் வந்துடும். இது மாதிரி ஏதாவது காதில் வேற உபாதை பண்ணிக்கிட்டே இருக்கும். மற்றபடி நல்லா இருக்குதுங்க. தைரியமாக மற்ற காரியங்களை தொடரலாம். அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு பாருங்க, ராசிலே இன்னைக்கு சந்திரன், ராசிக்குள்ள சந்திரன். 9 ராகு, 10 சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். தொழில் வகையில் பிரயாணத்துக்கு ரெடி ஆகுதுங்க. இன்றைக்கி கடன் தீருது, கவலை தீருது, சங்கடம் தீருது. உடல் நலத்தில் வந்து அக்கறை வருதுங்க. உடலை ரொம்ப பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்பத்துலேயும் சுபச்செலவு வருது. பொதுவாக இன்றைக்கி கடகாவது துலாராசிக்கு ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கி. அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பாருங்கள், ஜென்ம குரு வக்கர கதையிலேருந்து நிவர்த்தி ஆகிட்டார். திருமண தடை நீங்கிருச்சுங்க. இப்போ திருமணம் வந்து கூடிடும். ஏன்னா 7 இடத்தை பார்க்கறதுனால திருமணத்துக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து அதுக்குள்ளே திருமணத்துக்குள்ள வேலையெல்லாம் நிச்சயதார்த்த லெவல் கூட வரும். குரு பேந்ததையும் கல்யாணம் நடந்துருங்க. அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்குது விருச்சிக ராசிக்கு. சந்தான பாக்கியமும் கிடைக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ சந்தான பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குரு பகவான் கொடுப்பார். வக்கரம் நிவர்த்தி ஆனதுனால 5 இடத்தை பார்க்குறாரு. அதனால் சந்தான பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி மகான்கள், குருவார்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. ஆன்மீகத்தில் இன்னுமே சிந்தனை ஓடும், தெய்வ சிந்தனை வரும். 5 இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் பூர்வீகத்தில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். பூர்வீக சொத்துனால் சந்தோஷம் கிடைக்கும். புத்திர வகையில் சந்தோஷம் கிடைக்கும். எல்லாம் மகிழ்ச்சி தான். அடுத்தபடியாக பாருங்கள், கல்யாண வயசில் இப்போ பெண் குழந்தை இருந்தாக்க அது இப்போ நடைபெறும். நம்மள்கிட்ட இருக்க பொண்ணும் போகும், பொருளும் போகும். அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி மறதி அதிகமாக வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. விலையோர்ந்த பொருளை எடுத்துகிட்டு போகாதீங்க வெளியில், காணாம போயிடும், மறந்து போயிடுவோம். அது மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வாகனத்தெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஜென்ம குரு பொருளை அழிக்கும். நம்மள்கிட்ட இருக்கிற பொருள்லாம் பிடுங்கிட்டு போவோம். அது மாதிரி ஒரு நேரம். அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், ராசியிலேயே சனியும் கேது இருக்கிறார், 7 ராகு இருக்கிறார். இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, வாகன யோகம் வருது, கடனை ஏற்பட வைக்குது. கடன் வாங்காதவங்க கூட கடன் வாங்கிறதுக்கு எண்ணம் வருதுங்க.
அது மாதிரி நண்பர்கள் வந்து சேர்றாங்க. அது மாதிரி இருக்குதுங்க. உடல் நலத்தில் அதிக அக்கறை வேணுங்க. நல்ல நாள் தான், சுப காரியம் சுப செலவு நடக்குதுங்க. அடுத்தபடியாக மகரம். மகரத்துக்கு பாருங்கள், பிரயாணம் ஏற்பாடு ஆகிடுச்சுங்க. பதினெழு குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். தைரிய வீரிய யோக போகஸ்தானத்தை பார்க்குறா. திருமணம் ஆகாதவங்களாம் டக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகுதுங்க. சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்கிது. பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது. அது மாதிரி யோகத்தை கொடுக்குதுங்க மகரத்துக்கு. நல்ல ஒரு நேரங்க. வீடு இந்த மாதிரி வாங்குற சொத்துக்கள் வாங்குறதுக்கும் இருக்குது. பழைய கடன் தீருது. புதிய கடனை வாங்கி பழைய கடன்லாம் தீர்த்துருவாங்க. கேட்காத கடன், சங்கடப்படுத்தாத கடன் கிடைக்கும். அது மாதிரி ஒரு நல்ல நேரங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்க, ஒம்பதுல போய் சந்திரன் இருக்கிறார். பத்துல குரு. பொதுவாக ஒம்பதுல சந்திரன் இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒம்பதுல சந்திரன் பாதக ஸ்தானங்க. பாருங்க, எல்லாருக்கும் சுக்கர தசை நல்லா இருக்கும். இந்த கும்பலக்கணத்துக்காக பாருங்க, சுக்கர தசை நல்லா இருக்காது. 20 வருஷம் போட்டு வாட்டிடும். அந்த மாதிரி கும்பலக்கணத்துக்கு பாதகாதிபதி அது. இப்போ ஒம்பதுல சந்திரனுக்கு தாய் வகையில் கஷ்டம். ஒம்பதுல பாதகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கான். பத்தில் குரு இருக்கக்கூடாது. பத்தில் குரு இருந்தால் இறந்து உணணுங்கிறான். அந்த மாதிரி பத்தில் குரு இருக்கும்போது தொழில உத்தியோகத்தை கவனிக்காமல் இப்படி காடு மலை வனாந்திரன் இப்படி வெட்டியாக சுத்த வைக்கும். தாய் வகையில் சங்கடம், மருத்துவ செலவு. பத்தில் குரு கடன் வாங்க வைக்கும், துக்கத்திலையும் கலக்க வைக்கும். பதினொன்றில் குரு வர்ற வரைக்கும் டார்ச்சர் தான், சங்கடம் தான், தொழில் வகையிலையும் சரி தாய் வகையிலையும் சரி. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்க, இன்னைக்கு ராத்திரி 9-12 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. அது வரைக்கும் ரொம்ப உஷாராக இருக்கணும். புதிய முயற்சிகள் வேண்டாங்க. இருக்கிறதே வழக்கமாக உள்ள வேலைகளை மட்டும் பாருங்கள், தெய்வ சிந்தனையோடு பாருங்கள். எல்லா வேலைகளையும் வெற்றி கொடுப்பார். 9-ல் வந்த வக்கர நிவர்த்தியான குரு. இப்போ 4 மாதமாக குரு வக்கரமாகி கொஞ்சம் முடங்கிட்டார். இப்போ மலமலன் எல்லா வேலையும் நடக்கும். வெற்றி வாகை சூட்டு கொடுப்பார். அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.